ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மொறு மொறுன்னு சூப்பரான குச்சிக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறாங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காட்டில் பிடுங்கினாங்க அதை எடுத்துகிட்டு வந்தாங்க சிப்ஸ் போடுறோம் இந்த குச்சி கிழங்கு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கங்க அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் குச்சி கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து காய் சீவு இல்லைங்களா அந்த சீவரத வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம் அந்த மெருன் தோல் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ தோலை வந்து இப்படி க்ளீன் பண்ணும்பொழுது கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு அது மேலே நீங்கள் சீவி விட்டிங்கன்னா இந்த வேஸ்டெல்லாம் ஒரே இடத்துல சேருங்க அப்படியே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் கிழங்கில் அந்த கார்னர் இருக்கிறது நமக்கு தேவையில்லைங்க அதை வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே எல்லா கிழங்கையும் இந்த காய் சீவரத வச்சு சீவி எடுத்துக்கலாங்க எல்லா கிழங்கையும் சீவிட்டங்க இந்த தோலை வந்து இப்போ வேஸ்ட்டில் எடுத்து போட்டடலாம் எல்லா குச்சி கிழங்கையும் தோல் உரித்து எடுத்துட்டேங்க இப்போ இந்த மாதிரி குச்சி கிழங்கு சீவது இருக்கும் பார்த்திங்களா இதை வச்சு சீவிக்கோங்க இது இந்த கட்டரை யூஸ் பண்ணி சீவும் பொழுது நல்ல தின் ஸ்லைசஸ் தான் கிடைக்குதுங்க எல்லா பீசஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாலெலாம் கிடைக்கல ஒன்று சிறுசும் பெருசுமாக தான் கிடச்சிருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நமக்கு எப்படி வசி வ சீவறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம சீவி அடிச்சிக்கலாங்க வெளியே வந்து காற்றாட உக்காந்துக்கிட்டோங்க இது சீவி எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது சிப்ஸு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மெதுவாக செய்ய வேண்டியது தான் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு சீவரது வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கு தோல் எடுக்கிறதுக்கு ஒரு கட்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதை வச்சு கூட நீங்கள் சீவிக்கலாம் இந்த காய் சீவ்றது பாருங்கள் நான் இதை வச்சும் சீவி காட்டுறேன் இதுலேயே கூட நீங்கள் சீவிக்கலாம் இப்போ எல்லா குச்சிக்கிழங்கையும் சீவிட்டு வந்தாச்சுங்க இனிமேல் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ஒவ்வொரு பீசஸ் பாருங்கள் நல்ல நீளமாக வந்திருக்கு சூப்பராக இப்போ போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க குச்சி கிழங்கு பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பத்திரமாக வச்சுக்கோங்க அது வந்து நுர பொங்கி வரும் அதனால் நான் கொஞ்சம் பெரிய பத்திரமாக வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க நான் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டே எடுக்கிறதால என்னால் நல்லா போட முடியலை ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ ரெண்டாவது பேட்சு ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரியும் போட்டு விடலாம் அது வெந்து வரும் பொழுது நான் தனித்தனியாக வந்துடுங்க அப்படியே நம்ம அறிக்கையில் திருப்பிடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதுங்க பாருங்க ஃபஸ்ட்டு பேட்ச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது எடுத்துக்கலாம் இப்படியே எடுத்தாலும் அது வந்து கலர் வந்துக்குதுங்க மெரூன் கலரில் இதே மாதிரியே எல்லா சிப்ஸையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு காமிக்கிறவங்களுக்கு எல்லா குச்சிக்கிழங்கையும் பொறித்து எடுத்தாச்சுங்க பாருங்க அளவுக்கு வந்துருக்குது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு உப்பு காரம் சேர்க்காமல் எடுத்து வச்சிட்றங்க குட்டி பாப்பாவுக்கு அவள் காரம் இருந்தால் சாப்பிட மாட்டா அதனால் பாப்பாவுக்கு இதில் தனியாக எடுத்து வச்சிட்றங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தூள் உப்பு போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டும் நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுக்கிறது அப்புறம் உப்பு அதிகமாக இருந்துற போதுங்க நான் இந்தளவுக்கு போட்டுக்கிறேன் பத்தலைனா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாங்க காரமும் போட்டு அப்படியே நல்லா பாத்திரத்தை எடுத்து குளிக்கி விட்டீங்கன்னா போதும் சூப்பராக மிக்ஸ் ஆகிக்குங்க கொஞ்சம் உப்பும் காரமும் பத்தலைங்க நான் குளிக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி குளிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக உப்பு காரத்தோட டேஸ்ட்டாக குச்சிக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து அப்படியே வெளியே வச்சோம்னா நமத்து போயிருங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா நல்ல மொறு மொறுனே இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க சூப்பரான டேஸ்டியான குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்